ஊக்கத்தில் நீ எப்போதுமே உச்சத்தில் இருக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். திங்க் யூ கேன் தான் எழுதியிருக்கணும் நீ மேலே. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஊக்கம் குறைந்த ஒரு உள்ளம் உடைமை தாங்க உடைமை. ஒருத்தண்ட இருக்குதுன்னு சொல்லப்படுறது அவன் மனசில் இருக்கிற ஊக்கம் தாங்க, அதை தாங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமான பரிச்சனாலும் என்ன போராடி பார்ப்போங்கணும். பரியது கூறும் போட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின்னு படிச்சிருப்பீங்க திருக்குறளில். உருவத்தில் பெரியதாக யானை இருந்தாலும், கூர்மையான தந்தங்களை உடையதாக இருந்தாலும், உருவத்தில் சிறிய புலி ஊக்கத்தோடு தாக்கும்போது யானை பயப்படுமா? ஊக்கத்தோடு தாக்கணும். ஊக்கம் மட்டும் எனக்கு மனசிலிருந்து குறைஞ்சிடவே கூடாது எப்பவுமே. சிதைவிடத்து ஒழுகார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடுன்றும் களிறு. யானையானது போர்களத்திலே உடம்பு முழுவதும் அம்புகளால் சிதைக்கப்பட்ட நிலையிலும் தன்னுடைய பெருமையை நிலைநாட்டி சண்டையிடும். உடல் முழுவதும் அம்பா இருக்கும், ஆனால் யானை என்ன செய்யணும், போர்க்களத்தில் மடியிற வரைக்கும் என்ன செய்யும், எந்திரிச்சு சண்டை போடும். அதே போல் பல துன்பங்களால் அலைக்கழிக்கப்பட்டாலும் உன் உள்ளத்தில் ஊக்கத்தோடு நீ எப்போதுமே இருக்கணும். காண இயலை அம்பினே